அவ்வளோ மோசமான ஒரு சிலை கலாச்சாரம் என்பது வீணடிக்கக்கூடிய கலாச்சாரம் என்று இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி கூட்டணி. நீங்கள் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால், அமெரிக்கா போனால் லிபர்ட்டி ஸ்டாச்சு போய் பார்த்து வரீங்க? ஒரு காட்டு ஆட்சி மோடியை குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? சிறப்பான ஆட்சி அப்படி மோடி ஏன் கேட்கக்கூடாது? உங்களில் உங்களுடைய தகுதிக்கே அவர் இறங்கி வர்றார். ராகுல் காந்தி ஒரு குழந்தைத்தனமான பேச்சு பேசிட்டு இருக்காரு. நீ வந்து கிறுக்குன்னா உங்கள் அப்பாவுக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நான்காம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழலில் தான் பாஜக காங்கிரஸை குறித்து பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் பாஜகவை குறித்து நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. ஸோ இவற்றை பற்றியெல்லாம் நம்முடன் விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் திரு நித்யானந்தம் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் யுவஸ்ரீ. உங்களுடைய தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், பிரதமர் நாற்காலி வந்து ஆட்டம் காண தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் நாற்காலி உறுதியாக இருக்கிறது. 14 பிரதமராக வந்தார். 19 அதைவிட கூட எண்ணிக்கையில் வெற்றி பெற்று இன்னும் வலுவாக அமர்ந்தார். இப்போ 24 முழுக்க அசைக்க முடியாத ஒரு இடத்துல 400 பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஸ்திரமாக உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் இப்போலாம் வந்து பயத்தின் காரணமாக தான் நிறைய விஷயங்களை வந்து பிரதமர் பேசிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, பயம் இருக்காது. தேர்வு எழுத போகும்போது முதல் வகுப்பில் தேர்வு போகக்கூடிய மாணவனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பயப்படுவான். ஏன்னா அவனுக்கு அந்த படிப்பில் உள்ள அக்கறை, அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கமும் கவலையும் அவனுக்கு இருக்கும். அதனால் அந்த சின்ன பயம் இருக்கும். அது மாதிரி ஓடிக்கு நிறைய எண்ணிக்கையில் நம்ம வந்து 14 வந்தோம், 19 இன்னும் கூடுதலாக வந்தோம், 24 இன்னும் கூடுதலாக நமக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அல்லவா? அப்போ எனக்கு அது கிடைக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்க தான் செய்யும். இருந்தால் தான் அவர் வந்து ஒரு பிரதமர், இருந்தால் தான் அவர் ஒரு கட்சி தலைவர். இல்லை நான் படுத்துக்கொண்டு ஜெயிப்பேன்னு சொன்ன காமராஜரே பார்த்துக்கணுமோ? அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு அச்சம் இருக்கணும், அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். அதுக்காக நாலாந்தரமான விமர்சனங்களை கொஞ்சம் நாள் பொறுத்திருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் பதிலை சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் இறங்கி செய்ய வேண்டியது. ஆனால் முதலாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மோடியோட பிரச்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக 400க்கு மேலே அப்படின்னு பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சமீபமாக மூன்றாம் கட்ட தேர்தலெலாம் பார்த்தோம்னா சப்போஸ் இந்தி கூட்டணி வந்துருச்சுனா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுனா இப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் முன் வைக்கிறாரு. இதை எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியது ஒரே கூட்டணி தான், இந்தி கூட்டணி தான். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு யாரை தேர்ந்தெடுக்கணும்? மக்கள் எங்களை நிராகரித்தால் நீங்கள் இந்தி கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். அது ஒரு கிச்சடி, பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தது. அப்போது அதை நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அதனால் இந்தி கூட்டணியாக வரக்கூடாதுன்னா ஜனநாயகம் இல்லை. வெற்றி பெறுவதும் உறுதி தான். 400 என்று சொல்வது மக்களுக்கு ஒரு வேகத்தையும் கட்சிக்காரர்களுக்கு ஒரு வேகத்தையும் ஏற்படுத்துவதற்காக தான். 400 இந்திய பாராளுமன்றத்தில் எப்போவுமே இருந்ததில்லை. ராஜீவ்காந்தி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு தடவை இந்திரா காந்தி அம்மையாரை சுட்ட காரணத்தினால வந்து அனுதாபலியில் வந்தது தான். அதுக்கு முன்னே வரலாற்றில் கிடையாது. அதனால் அது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. 400 வந்திருக்குன்னு சொன்னால் முழுக்க முழுக்க காங்கிரஸையும் எதிர்கட்சியும் மக்கள் துடைத்து விட்டார்கள் என்று தான் பொருள். 400 வந்தால் அதனால் அது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அது ஒரு பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். ஒரு ஹிமாலயன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிக எண்ணிக்கையில் வர வேண்டும். பாஜக 360-380 இருந்தாலும் கூட கூட்டணி சேர்ந்து 400 மேலும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மக்கள் மத்தியிலே அந்த உறுதியை அவர் ஏற்படுத்துகிறார். கட்சி தொண்டர்களுக்கு செயல்வர்களுக்கு அந்த வேகத்தை ஏற்படுத்துகிறார். நிச்சயமாக ஆட்டம் காணக்கூடிய இடமெல்லாம் பிரதமர் நாற்காலி இன்றைக்கு இல்லை. ஏன்னா பிரதமருக்கு நிகராக வேறு யாருமே சொல்லக்கூடிய ஆளுவர இந்த கிச்சடி கூட்டணியிலே நான் இவ்வளோ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சு மக்கள்கிட்ட சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க. மோடியை அகற்றியே தீர வேணும்னு சொல்கிறாங்க. இவ்வளவுலாம் அழுத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு யார் நாங்கள் பிரதமராக இருந்தாலும் பரவாயில்ல, இவரை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஏதாவது கட்சி இருக்காதுல? எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரதமர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. அது தேர்தல் முடிந்த உடனே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் குழாய் சண்டை தான். இது ஜனதா கட்சியிலே பார்த்தோம். அந்த மாதிரி மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. மோடி உறுதியாக வெற்றி பெறுவார். சிறப்பான முறையில் மக்கள் மோடிக்கு வாக்களிப்பார்கள். ஏன்னா அந்த பலன்களை, மக்கள் நல தொண்டுகளை எல்லாம் மோடியினுடைய அரசாங்கம் செய்ததை அத்தனை மாநிலத்திலையும் வடக்க
தெற்கே வந்து துஷ்பிரச்சாரம் அதிகமாக இருந்தது. இப்பொழுது அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 19 இருந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் மோடி மேலே தனிப்பட்ட முறையில் வைக்கிற என்ன, அதனால் அப்போது அதுலேருந்தே தெரியுது நமக்கு மோடி மேலே நம்ம வந்து வெறுப்பை ஏற்படுத்தணும்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இந்தி கூட்டணி உள்ளவங்களே முடிவு பண்ணிட்டு தான் அதை பற்றி விமர்சிக்க நிறுத்திட்டாங்க. அவங்க எவ்வளோ மோசமாக ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணி கீழே இறங்குகிறாரோ அவ்வளோ மோசமாக கீழே இறங்கி அவர்களுக்கு புரிகின்ற பதிலே சொல்லுகிறார்கள் சார். அதே மாதிரி லாரி லாரியாக வந்து அம்பானிக்கிட்டேருந்து அதானிக்கிட்டேருந்து ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் வாங்கிட்டாங்க, காசு வாங்கி தான் அவங்களுக்கு எதிராக பேசுகிறதுலாம் இப்போ சுத்தமாக நிறுத்திட்டாங்க அப்படின்னு மோடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது நிஜமாலுமே அவங்க அப்படி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எதை குறிக்குது? இல்லை, மோடியினுடைய பேச்சை நமக்கு ஹிந்தி தெரியாது போடாங்கிற காரணத்தினால நமக்கு புரியல. நேற்று கூட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிக தெளிவாக, அம்பானி அதானி மோடிக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லி அம்பானி அதானி மோடியோடு சேர்த்து மூச்சுக்கு 30 தடவை சொல்லி கொண்டிருந்தவர்கள் 3 கடைசியாக பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க 3 அவர் பேசியிருக்கிறார். அப்போ 3 8 9 வரைக்கும் ஏன் இன்னும் பேசலை? அந்த 4-5 நாட்களில் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் வந்து கோடி கோடியாக லாரியில் பணம் அம்பானிக்கிட்ட வாங்கிட்டீங்களா, அதானிக்கிட்ட வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டை சுமத்தலை. எப்படி அவங்க தரம் தாழ்த்தி ஒரு தொழிலதிபர்கள், ஏதோ மோடி வந்தப்புறம் வந்த தொழிலதிபர்கள் அல்ல அவங்க, அவங்க ஏற்கனவே தொழிலதிபர்களாக இருந்தவங்க தான். அவங்க அதிகப்படியான தொழில்களை செய்கின்ற போது அதிகப்படியான மல்டிடியூட் உள்ள அவங்களோட ப்ராஃபிட் பேச வரும், எம்ப்ளாய்மெண்ட் வரும், என்ன வரும், அதைத்தான் அவங்க செய்திருக்க. அதுக்கே மோடியை சம்மந்தப்படுத்தி பேசும்பொழுது ஏன் இவர்கள் வந்து மோடிக்கிட்ட அம்பானி ஆதானிக்கிட்ட காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு மோடி ஏன் கேட்கக்கூடாது? உங்களில் உங்களுடைய தகுதிக்கே அவர் இறங்கி வர்றார் மக்கள் மத்தியிலே. நீங்கள் பொய்யான பிரச்சாரம் இப்படி செய்கிறத நான் செஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள். அர்த்தம்னு சொல்ல வரீங்களா இதுக்கு? இவர் வந்து குற்றம் சாட்டுற மாதிரி எங்கே குற்றம் சாட்டிங்க? எங்கன்னா ஆதாரம் தான் சொல்லுங்கள், யாராவது வழக்கு தொடுங்க. நேற்று கூட ஒரு விவாதத்தில் சொன்னாங்க மோடிக்கு மேலே என்கொயரி வைக்கணும், சிபிஐ என்கொயரி, அவருக்கு தெரியும், அதனால தானே அவர் சொல்லியிருக்காரு இவ்வளோ வாங்கியிருக்காருன்னு சொன்னேன். என்கொயரி கேஸ் போடுங்க, அவர் சொல்லியிருந்தால் தானே அவர் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் அப்படி சொல்லலையே, நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு, பெரிய தப்பா? அதனால் நீங்கள் வாங்கிட்டு வாயடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு தூண்டி விடுறாரு. அரசியல் பரப்புரை என்பது இப்போ தேர்தல் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஒரு பொழுதுபோக்காக ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒருத்தன் இப்படி பேசினான்னா என்னோட சபாஷ், அதுக்கு மேலே இவர் பேசினான், அந்த லெவலில் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெம்போவில் காசு வாங்குறதுலாம் வந்து மோடியோட சொந்த அனுபவம், அதனால தான் அவர் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அர்த்தம் தோல்வி பயம் தான், அதனால தான் அம்பானி அதானி எல்லாம் உள்ள கொடுத்துட்டு வராரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மோடியோட பழக்கமாக இருந்தால் நீங்கள் பிடிச்சி வழக்கு தொடுத்துருக்கணும் இந்நேரம், ஏன் பண்ணல? அதனால் ராகுல் காந்தி ஒரு குழந்தைத்தனமான பேச்சு பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்து இப்போ நீ வந்து கிறுக்குன்னா உங்கள் அப்பாவுக்கு இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுகிறார் அவர். ராகுல் அரசியல் பேசுறது கிடையாது, அதனால் மோடிக்கு தான் அது பழக்கம். அப்படின்னாக்கா மோடிக்கு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மோடியுடைய உடன்பிறந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, மோடியுடைய அன்னை எப்படி இருந்தாங்கன்னு தெரியும், இவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். நேரு குடும்பம் பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்துட்டாங்களே, இருக்கிற வீட்டை கூட கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறாங்க? இப்போ எப்படி அந்த காங்கிரஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகை என்று சொல்லி அதை கபலீகரம் செய்து இவர்கள் ட்ரஸ்டியாக அரங்காவலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், ஜெயிலில் இருக்க வேண்டியவங்க பெயிலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பணம்? அதனால் மோடியை ராகுல் சொல்வது என்பது மிகுந்த நகைப்புக்குரியது அல்லது குழந்தைத்தனமானது. சார், இப்போ வந்து முஸ்லீம்ஸ் வச்சு காங்கிரஸ் சொல்கிறாங்க, இப்போ இது வந்து மதவாத அரசியல் அப்படின்னா, இப்போ ஹிந்துஸை வச்சு பண்ணுறதும் மதவாத அரசியல் மாதிரி தானே வருது? ஹிந்துஸை வச்சு மதவாதம் மோடி எங்கேயுமே பேசலை. இந்துக்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும்னு சொல்லலை. அப்புறம் கோயிலுக்கு போகிறார், சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போகிறவங்க மசூதிக்கு போங்க, அது தனிப்பட்ட ஒரு இறை வழிபாட்டுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதுக்காக அவர்களுடைய வழிபாட்டு தளத்துக்கே போகக்கூடாது, தடையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. அதனால் மோடி நல்ல ஒரு சிவபக்தர், மோடி ஒரு நல்ல ஒரு வைணவ பக்தர். பாருங்கள், ராமானுஜருக்கு, சங்கராச்சாரியாருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்ணி ஏன் காரணம் என்னென்னா, இந்த நாட்டினுடைய விழுமியம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆன்மீகம்தான். ஆன்மீகத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு மாற்றத்தை, ரினைசன்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஒரு பாடமே வரும். யார் பண்ணாங்க? சங்கர, மதுவாச்சாரியர், ராமானுஜர்.
அப்போ இவங்களுக்காக அவர் மோடி இந்த நாட்டினுடைய மண்ணின் மரியாதைக்காக யாரெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மதிக்கிறார்களோ அவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதுபோல தான் நாட்டை ஒன்றாக இணைத்த பட்டேலுக்கு மிக உயரமான சில இவ்வளவு அரசாங்கம் செலவு பண்ணிச்சு. அரசாங்கம் செலவு பண்ணலத, தனிப்பட்ட முறையில் பட்டேலுக்கு வசூல் அனுப்பணும், அரசாங்கம் ஒன்றுமே செலவு பண்ணல. ஆனால் ஏறத்தாழ 30,000 பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் ஆகிருக்கு. நீங்கள் அமெரிக்கா போனால் லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்க்காம வர்றாள் உண்டா? அவ்வளோ மோசமான ஒரு சிலை கலாச்சாரம் என்பது வீணடிக்கக்கூடிய கலாச்சாரம் என்று இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி கூட்டணி. நீங்கள் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால், அமெரிக்கா போனால் லிபர்ட்டி ஸ்டாச்சு போய் பார்த்து வரீங்க, அங்கே போய் ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்க? அப்போது நாட்டில் உயரமான சிலையாக அது இருந்த காரணத்தினால டூரிஸ்ட் ஸ்பாட் ஆச்சு, அங்கே பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு. அதுபோல் இப்போ பட்டேலுடைய சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபார பெருக்கமும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்களை கொடுக்கக்கூடியவர்கள், இப்படி பல குடும்பங்கள் பழிக்கின்றன. இந்த நல்ல காரியத்தை மோடி அவர்கள் பட்டேல் சிலை வைப்பதன் மூலமாகவும் தேச ஒற்றுமையை காப்பாற்றி அத்தனை மாகாணங்களையும் ஒன்று சேர்த்தவர் என்பதை நினைவு கூறுவதற்கு, வரலாற்றில் அவரை பற்றிலாம் அதிகம் இல்லை. யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? நேரு குடும்பம், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அவங்க தான் இப்படி தான் பேசுகிறாங்க. அதிகமாக பாட்சி போனால் மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி சொன்னால் என்னமோ இவங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு மாதிரி. அதே மாதிரி நிறைய உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க எங்கள் குடும்பத்தில் தான் அப்படின்ட்டு. என்ன உயிர் தியாகம் பண்ணாங்க? உங்களால் பிரதம மந்திரியினுடைய வீட்டிலேயே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தியாகம்னு சொல்கிறீங்க. எங்கே சுட்டாங்க இந்திரா காந்தியை? வீட்டுக்குள்ளே சுட்டாங்க, மேக்காப்பால் சுட்டு தான் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அதுக்கு? ஒன்றுமே அதுக்கான தீர்ப்போ எதுவுமே வரல. சரியான வழக்கு நடந்திருக்கிறதா? இல்லை. அதே மாதிரி ராஜீவ்காந்தி எங்கே போகக்கூடாது, என்ன ஒரு கருப்பு படையெல்லாம் அவருக்கு இருக்குது, ஜெட் கேட்டகரி, எப்படி தமிழ்நாட்டில் வந்து அவர் கொலை செய்யப்பட்டார்? அப்போது ஒரு காங்கிரஸ் தலைவருடைய வீட்டிலே இருந்த ஒரு பெண்மணியே தானும் மனித குண்டாக அங்கே வெடித்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. அப்போது அந்த காங்கிரஸ் குடும்பத்தின் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எப்படி அவருக்கு தொடர்புன்னு எடுத்தாங்க, ஏதாவது விசாரணை உண்டா, ராஜீவ்காந்தி கொலையை பற்றி ஏதேனும் தகவல்கள் உண்டா? இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த வீட்டிலே நிலைநாட்ட முடியாத ஒரு ஆட்சி மோடியை குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? சிறப்பான ஆட்சி, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மோடி அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் இடத்த தாரைவாத்து நேரு அவர்கள் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கர்நாடக சிங்கம் என்று போற்றக்கூடிய அன்றைய ஜெகநாத் ராவ் ஜோஷி என்பவர் கேள்வி கேட்கிறார், நீங்கள் இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய இடத்த எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ கச்சத்தீவு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டிங்களே, அந்த இடத்த போய் நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? அப்போ மோடி சொன்னார், இவர் நேரு சொன்னார், அங்கே புல் பூண்டு கூட முளைக்காதுங்க, அது வெறும் பாறை, அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. இதே நேரு தான் சொன்னார், கச்சத்தீவு ஒரு பெரிய இரிட்டேஷன், அது இருக்கிற வரைக்கும் நமக்கு எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நேரு சொல்லியிருக்கார். பாராளுமன்றத்தில் நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய அந்த ஜெகநாத் ராவ் ஜோஷி கேட்டார், உங்கள் தொப்பியை கொஞ்சம் கரட்டி பாருங்கள், முடி கூட முளைக்கலை உங்களுக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த தலையை அப்படின்னு கேட்டார். விட்டுடுறோமா? அதனால் வடிக்கையாக இருக்கிறது ஒன்றும் முளைக்கலைங்கிறதுக்காக தூக்கி கொடுத்துட வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இந்த நாட்டினுடைய சொத்து. எப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் மேனகா காந்தியினுடைய சொத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது, ஏனென்றால் என்னுடைய சஞ்சய் காந்தியினுடைய சொத்து அது என்று பிரதமராக இருக்கின்ற போதே வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு பணம் குறிக்கோள். ஒரு இளம் பெண் இளம் குழந்தையோடு நடுராத்திரியில் வெளியேற்றப்பட்டார், அவங்களுடைய கணவனுடைய சஞ்சய் காந்தியுடைய பணம் இருக்கலாம், அதுக்கு அம்மாவுக்கு உரிமை இருக்கிறது, சட்டப்படி உரிமை இருக்குது. அது வழக்கு தொடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஏழ்மையில் இருந்தாங்களா இந்திரா காந்தி? அந்த அளவுக்கு தியாகி. இது ஒரு தியாக குடும்பம், நாம் இதை ஏற்றுக்கணும். அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ நேரு குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால தொடர்ந்து மக்கள் எப்படி இங்கே கோபாலபுரத்தை ஆதரித்தாங்களோ அப்படி தீன்மூர்த்தி பவனை அங்கே ஆதரித்தாங்க. இதை தவிர வேறு எந்த செல்வாக்கோ மக்கள் வந்து அவர்களை வேறு மாதிரிலாம் மதிக்கலை. இப்போ அந்த காலம் அந்த தலைமுறையெல்லாம் மாறிவிட்டதுனால தான் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ராகுலை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அளவில் இருக்குது. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.